வணக்கம் நேர்களே. நாம் இப்போ இந்த வீடியோவில் விண்வெளியிலேருந்து பூமியை நோக்கி ஒரு செயற்கைக்கோள் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது எப்போ விழும், பூமியில் எந்த இடத்துல விழும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் ஒரு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் ரொம்ப முக்கியமாக கருதப்பட்ட ஒரு ஐரோப்பா அனுப்பின ஒரு செயற்கைக்கோள், எல்லா செயற்கைக்கோளோட முன்னோடின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் பூமியை பாதுகாக்கிறதுக்காக, பூமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பின ஒரு செயற்கைக்கோள். அது வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு ஒரு ஹைடெக்காக அனுப்பின செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நம்ம அனுப்புகிற செயற்கைக்கோளுக்கெல்லாம் அது ஒரு முன்னோடியான செயற்கைக்கோள்னு அப்படின்னு கூட சொல்லலாம். ERS-2 அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்துட்டு 1995 விண்ணில் செலுத்தியிருக்காங்க. விண்ணொலியில் வந்து அதோட வேலையை செஞ்சிகிட்டு இருக்கும்பொழுது 2011 வந்து அது செயலிழந்துட்டு, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நோக்கி அந்த செயற்கைக்கோள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இப்போ கூடிய சீக்கிரம் வந்துட்டு பூமியில் வந்து அது எந்த இடத்துல விழும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுக்கெலாம் ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. என்ன காரணம்னா, அது பூமியில் வந்துட்டு மக்கள் தொகை உள்ள இடத்துல விழுந்துட்டுனா ஒரு பெரிய நாசமாயிடும். எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மக்கள் தொகை அதிகமாக உள்ள இடத்துல விழுறதுக்கான சான்ஸ் இல்லை. இது வந்து மேக்ஸிமம் பூமியில் மேக்ஸிமம் தண்ணி தான் இருக்கிறதுனால இது தண்ணியில் விழுந்து முழுகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு டன் எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் வந்துட்டு பூமியை நெருங்கும் பொழுது சுத்தமாக எரிஞ்சு சாம்பலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதில் உள்ள ஒரு சில பாகங்கள் வந்துட்டு, சில போர்டு, ஒரு சில எக்யூப்மெண்ட் வந்துட்டு எரியாமல் பூமியை நோக்கி பூமியில் வந்து விழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விழுகிற ஜாமா மக்கள் தொகை அதிகமாக உள்ள இடத்துல விழக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எங்கே விழுதுன்னு தெரியல, அது வந்து விழும்போது தான் தெரியும். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எரிஞ்சிட்டு வர்ற அந்த செயற்கைக்கோளில் வந்துட்டு பூமிக்கு சேதம் விளைக்கிற மாதிரி, அதாவது விஷத்தன்மையும் கதிர்வீச்சு தன்மையும் அப்படி எந்த ஒரு பொருளும் அதில் இல்லை. அதனால் வந்து விழுந்தால் விழுகிற சேதம் மட்டும்தான் ஆகுமே தவிர மற்றபடி அதனால் ஒரு சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவில் வந்துட்டு 1990 ஒரே மாதிரி ரெண்டு செயற்கைக்கோள் அனுப்பினாங்க. அது என்னென்னா, எர்த் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ERS-1 மற்றும் ERS-2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செயற்கைக்கோளை அனுப்புகிறாங்க. அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை அந்த செயற்கைக்கோளில் வச்சு அனுப்பியிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, பூமியை வந்துட்டு வானத்துலேருந்து கண்காணிக்குது. பூமியில் வந்துட்டு எங்கே எப்போ வெள்ளம் வரும், வெள்ளம் வந்ததுன்னா என்ன மாற்றம் நடக்குது, பனிக்கட்டியில் என்ன மாற்றம் நடக்குது, மழையினால் என்ன மாற்றம் நடக்குது, பூமியோட வெப்பமண்டலம் எப்படி ஏறி இறங்குது, கடல் கண்டத்தோட வெப்பநிலை, இது மாதிரி பல சென்செக்ஸை வந்து அந்த செயற்கைக்கோள் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. செஞ்சிகிட்டு இருக்கும்பொழுது இதுலேயும் ERS-2 செயற்கைக்கோள் என்னென்னா, சூரியன்லேருந்து வர புறவதா கதிர் வந்து பூமியை தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு லேயர் இருக்குல்ல, ஓசோன் லேயர்னு சொல்லுவோம்ல, அந்த லேயரை பற்றி தனியாக ரிசர்ச் பண்ணியிருக்கு இந்த செயற்கைக்கோள் ERS-2 அப்படிங்கிற செயற்கைக்கோள். இந்த ரெண்டு செயற்கைக்கோளும் ஏவப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா விண்வெளி மாசு அப்படிங்கிறது வந்து அதிகம் கிடையாது. ஏன்னா அப்போ வந்துட்டு ஒன்று ரெண்டு செயற்கைக்கோள் தான் அனுப்பியிருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு ஒரு இந்த செயற்கைக்கோள் சப்போஸ் ஃபால்ட் ஆனிச்சு அப்படின்னா 25 நீங்கள் பூமிக்குள்ளே திருப்பி கொண்டு வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. என்ன காரணம்னா, அங்கே விண்வெளியில் எல்லோரும் செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க, அது உள்ள விண்வெளிக்கு போகுது, அங்கே ஃபால்ட் ஆகிடுது அப்படின்னா அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம புதுசாக அனுப்புகிற அடுத்தடுத்து அனுப்புகிற செயற்கைக்கோளை வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இடித்து சேதத்தை உருவாக்கிறோம். அதுக்காக அந்த கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. இப்போ உள்ள விதிமுறை என்ன பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து விண்வெளிக்கு ஒரு சேட்டலைட் அனுப்புறீங்க அப்படின்னா அது ஃபால்ட் ஆகிற பட்சத்தில் ஒரு 5 நீங்கள் பூமியை நோக்கி அந்த விண்வெளிக்கு போய் எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான எரிபொருள்லாம் வச்சே நீங்கள் அனுப்பணும். அது மாதிரி இப்போ உள்ள ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது, 25 டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ செயற்கைக்கோள் வந்து 2011 வந்துட்டு ஃபால்ட் ஆன பிறகு அப்போ வந்து எங்கே இருந்திருக்குன்னா, பூமியிலேருந்து 780 தூரத்தில் வந்துட்டு அந்த செயற்கைக்கோள் இருந்திருக்கு. ஃபால்ட் ஆன பிறகு அந்த செயற்கைக்கோளில் உள்ள எரிபொருளை வச்சு பூமியை நோக்கி இழுக்கும்போது 570 கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு எரிபொருள் இல்லை, அதனால் பூமியை நோக்கி இழுக்க முடியலை. பூமியோட சுற்றுவட்ட பாதையில் வந்துருச்சு அது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி 15 கழிச்சு பூமியை நோக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கால்குலேட் பண்ணது கரெக்டான கால்குலேஷன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு சில வாரத்தில் ஒரு சில நாட்களில் வந்துட்டு அது பூமியோட எல்லைகளை வந்து எரிஞ்சு சாம்பலாகி எந்த இடத்துல விடும் தெரியாது. அது மாதிரி ERS-2 வந்துட்டு இப்போ பூமிக்கு வரப்போகுது. ERS-1 செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா அது பூமிக்கு எடுத்துகிட்டு வர பிளானில் வந்துட்டு அந்த தொடர்பு கட் ஆயிடுச்சு. அதனால் அது ஒரு பூமியிலேருந்து ஒரு 700 கிலோமீட்டர் தூரத்தில் அது தொடர்பு கட்டாகி நின்றுடுச்சு. அது பூமியை சுற்றி 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 100 வருஷத்துக்கு பிறகு தான் பூமியை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ERS-2 வந்துட்டு நமக்கு எப்படி பூமியில் வந்து மக்கள் இருக்கிற இடத்துல வந்து விழுதா இல்லாட்டி தண்ணியில் விழுந்து முழுகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். நன்றி.